உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாமா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? இல்ல காவியா, பரிகாரம் பண்ண மூணு கன்னி பொண்ணுங்களை நம்புதிரி கேட்டிருந்தார்ல, அதுல ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. இன்னும் மூணாவதா யாரும் கிடைக்கலன்னு தான் அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அச்சச்சோ, என் பையன் கல்யாணத்துல தடை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தா அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு கூட தடை வருதே கடவுளே. நான் என்னதான் செய்யறது? பாவம் ஜெயாத்த. ஆமா காவியா, என்ன பண்றது? அக்கா, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இப்ப என்ன, பூஜையில உட்கார்றதுக்கு மூணாவதா ஒரு கன்னி பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? இந்த வீட்லயே ஒரு கன்னி பொண்ணை வச்சுட்டு எதுக்கு வெளியில போய் தேடுறீங்க? அவளையே வச்சு பரிகாரம் பண்ணி முடிச்சிட வேண்டியதானே? ஆபத்துக்கு பாவம் இல்ல பாருங்க. மாமா, யார சொல்றாங்க? தெரியலையே காவியா. வேற யாரு? நம்ம இந்திராவை தான் சொல்றேன். வாடி வா, வாண்டடா வந்து மாட்டனியா? வந்து என்கிட்ட மடியேந்தி நில்லுடி. என்ன பேசுறீங்க அத்தை? என் தங்கச்சி என்ன இல்லாத விட்டு போனா? இல்ல அவளுக்கு தான் நாங்க யாரும் இல்ல நினைச்சிட்டீங்களா? அவளுக்கு நான் அப்பா அம்மான்னு எல்லாரும் இருக்கோம். அவ எதுக்கு பூஜையில எல்லாம் வந்து மடியேந்தி நிக்கணும்? இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். என்ன காவியா, என்ன பேசுற நீ? கொஞ்சம் உன் அத்தை முகத்தை பாரு. அவங்க ஃபீல் பண்றத பார்த்தா உன் மனசுக்கு கஷ்டமா இல்லையா? இது என்ன, ஜஸ்ட் ஒரு பூஜை அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற? நான் உன்ன சீன் கிரியேட் பண்ணல சின்னத்த. அத்தையை பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். அட, என்ன காவியாணி, இது நம்ம வீட்டு விசேஷம், நம்ம கௌதம். அவன் கல்யாணம் நின்னா உனக்கு பரவாயில்லையா? இல்ல சின்னத்த, நீங்க என்ன சொன்னாலும் என் தங்கச்சியே இந்த பூஜையில உட்கார நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். பாத்தியாக்கா, என்னமோ உலகத்துல இல்லாத மருமக மாதிரி இவ்வளவு போய் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. இப்ப பாத்தியா அவ எப்படி எல்லாம் பேசுறானு? நம்ம கௌதம் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, அவ தங்கச்சி பூஜையில உட்கார கூடாதா? இங்க பாருங்க, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். கௌதம்க்கும் வருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். குடும்பம் நல்லா இருக்கணும்னா இப்படி ஒரு சில விஷயத்த விட்டு கொடுத்துதான் அவனு காவியா? இது ஏன் குடும்பம் சின்னத்த? இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் தங்கச்சி செய்யணும்ல, நீங்க எதிர்பார்க்க கூடாது. ராகினி, அவதான் விருப்பம் இல்லைன்னு சொல்றால, விட. காவிய சொல்ற மாதிரி பூஜை நடக்க கூடாதுன்னு இருக்குதோ என்னவோ.
இந்திரா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட வா. இந்திரா, வேண்டாம். இந்திரா, ஒரு நிமிஷம் கா, நான் அது வந்துறேன். இரு. வா இந்திரா. இந்திரா, எனக்கு உன்னை விட்டா வேற வழி தெரியலம்மா. என் பையனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதாம ஹெல்ப் பண்ணணும். அத்தை, இல்ல அது வந்து. ப்ளீஸ் இந்திரா, ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். பூஜையை முடிக்கிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம்தாம்மா இருக்கு. இது நீ மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத இந்திரா. இந்திரா, என் மேல உனக்கு ஏதாவது கோவம் இருந்ததுன்னா என்னை நீ மன்னிச்சிரு. இது என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்திரா. இது உங்க பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாத என் வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டதுதான். அவன் கையால தாலி வாங்க வேண்டிய என்ன மடி ஏந்தி மடி பிச்சை வாங்க சொல்றீங்களே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.